நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சதீஷ்குமார் பிராட்காஸ்டிங் சேனல். SKBC சார்பாக உங்களை வருக வருக வென்று வரவேற்கின்றோம். சரி சார், நீங்கள் வந்து ஒரு கன்சல்டண்டாக இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. அதாவது இந்த தொழில் முனைவர் வரணும்னா அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? எல்லோரும் வேலை தான் தேடிட்டுருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 90% வேலையில் தான் இருக்காங்க. தொழிலதிபர்கள் கூட என்ன செய்ய பிள்ளை வந்து அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறதா பெருமையாக நினைக்கிறாங்க, ஒரு கார்ப்பரேட்டில். அதை வந்து நீங்கள் எப்படி என்ன ஒரு இது சொல்கிறீங்க? ஏற்கனவே கோர்சஸ்லாம் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், சொல்லுங்கள். தொழில் முனைவோராக வர்றதா இருந்தால் முதல்ல அவங்க படிக்க வேண்டியது நல்லா வந்த தொழில்களை, ஆல்ரெடி சிறந்த தொழில்களை வந்து அவங்க படிக்கணும். அதற்கான கேஸ் ஸ்டடி மெக்கானிசம் வந்து இந்தியாவில் உள்ள யூனிவர்சிட்டிஸில் அவ்வளோ பரவலாகப்படணும். இப்போ நீங்கள் ஹார்வர்டு நம்ம உயர்வாக சொல்கிறோம், ஸ்டான்ஃபோர்டு உயர்வாக சொல்கிறோம்னா அவங்களுக்கு கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது. அந்த கேஸ் ஸ்டடிஸ் வந்து ஆஸ் ஐ மைசெல்ஃப் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டி. அங்கே வந்து நாங்கள் வந்து புஸ்தகங்களை படிக்கணும், கேசஸை தான் படிக்கணும், டாக்டர் மாதிரி. ஸோ இவன் நலிவடைந்த தொழில்கள் ஏன் ஒரு தொழில் வந்து சக்ஸஸ் ஆகாமல் போகணும்னு, எஜுகேஷன் அவனுக்கு போய் சேரணும் அல்லது அவன் தேடி பிடிச்சி படிக்கணும். அந்த இடத்த பிரிச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டுக்குறதுல முதல்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகளை என்னால் சமாளிக்க முடியுமாங்கிறத நான் யோசிக்க ஆரம்பிக்கணும். எனக்கு முடியும்னு அவன் என்னைக்கு நினைக்கிறானோ, அவனுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் என்னைக்கு இம்ப்ரூவ் ஆகுதோ, அன்னைக்கு தான் ஒரு ஆண்டுக்குறை பிறக்கிறோம். இல்லை இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இப்படி போனால் என்ன ஆகிடுமோ, அப்படி போனால் என்ன ஆகிடுமோ, ஒரு ஃபியர் ஆரம்பிச்சுன்னா அவன் வந்து ஆண்டுக்குறன் ஆகாமல் இருக்கிறது நல்லது. இடத்துல செல்ஃப் மோட்டிவேஷன் பேரில் ஒரு பிளைண்ட் ஃபோல்டாக வந்து ஜென்ரேஷனை கொண்டு போகிறாங்க. உன்னால் அவனுக்கு அவனை மாதிரி முடியும், உன்னால் இவனை மாற முடியும், யாருமே வந்து உன்னால் உன்னை மாதிரி முடிகிறது என்னங்கிறது. சார், உங்களுக்கு இடையில ஒரு கேள்வி கேட்குறேன் சார். அதாவது இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அமைப்புகள், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. இவன் ஏதாவது வந்து ஒரு இது இருந்துச்சுன்னா அவங்க வந்து அவங்களை டெவலப் பண்ணி கொண்டு போகிறாங்க. இபிசின்னு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், நிறையா இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லாம் வந்து நிறைய ஆக்டிவாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது? இதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப, ஒரு கன்சல்டாக பார்க்குறப்ப எப்படி இதை வந்து ஒரு ஆரோக்கியம் நினைக்கிறீங்களா? என்னுடைய நண்பர்கள் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மள மாதிரி உள்ள டியர் டூ டியர் த்ரீ சிட்டிஸில் பேசிக் அவேர்னஸே வந்துச்சு. ஒரு சார் இப்போ இபிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருப்பதி ராஜன் சாரோட இனிஷியேட்டிவ் வந்து ஒரு சாதாரண குடிசை தொழில் பண்ணிக்கிட்டு அவன் வந்து குளோபலாக திங்க் பண்ண வச்சதுக்கு காரணம் அந்த இபிசி தான். அவனுக்கு இவ்வளோ இப்படியெல்லாம் உலகம் இருக்கிறாங்கிறத அவங்க தான் காமிச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி எஸ் நீதிமன்ற சார் வந்ததுக்கு அப்புறம் தான் அவரே வந்து ஒரு ரோல் மாடலாக பார்க்குற அளவுக்கு அவருடைய பிரச்சனைகளை வந்து அவங்க பேசுகிறாங்க ப்ராக்டிக்கலாக. அவங்க யாரும் கிளாஸ் எடுக்கிறது இல்லை. நான் இந்தந்த பிரச்சனைகளை சந்திச்சேன்னு சொல்லி அவங்க ஷேர் பண்ணும்போது அதை விட வேற பெஸ்ட் எஜுகேஷன் என்ன? அதாவது இந்த இடத்துல சார், ஒரு ப்ரொஃபஸர் சொல்றதை விட ஒரு தொழிலதிபர் கிளாஸ் எடுக்கிறது நல்லா இருக்குன்றது தான் அவங்களோட சக்சஸ்ஃபுல் மாடல். நீதிமன்ற ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜே வந்து நம்மள மாதிரி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதில் இருக்கக்கூடிய கிளஸ்டரில் ஃபாலோ பண்ணக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுடைய என்னென்னா, அட்லீஸ்ட் நான் இதெல்லாம் செய்யணும்னு நான் நினச்சிருந்தேன், இந்த செஷனுக்கு அப்புறம் இது செய்யக்கூடாதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. பெரிய டேக். ஸோ இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து நீங்கள் உங்கள் பார்த்த வரைக்கும் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து தொழில் முனைவர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் வந்து ஜாயின் பண்ணலாம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. பெரிய அவேர்னஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யணுங்கிறதுலாம் முன்னாடி முதல்ல பேசிக் அவேர்னஸ் வேணும். இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம், மழை வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோம்னா மழை வராது, வர்ற மாதிரி இருக்குன்னு கொடை எடுத்துகிட்டு போகணுங்கிறது ஒரு அவேர்னஸ் இல்லையா? அந்த அவேர்னஸ் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் நல்லாவே கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்த கட்டம் தான் எங்களுடைய வேலை. நாங்கள் கன்சல்டன்ஸாக போய் அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணி எண்ட் ரிசல்ட் வர்றது வரைக்கும் அதில் உள்ள பிரச்சனைகள். ஒரு கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன். கன்சல்டன்ட் மணியும் கன்சல்டன்ட்டாக இருக்காங்க, அவங்க வந்து ஒரு சேலஞ்சிங் ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குற மாதிரி தெரியல. இது வரைக்கும் அது என்ன ஒரு ஹார்ட் சர்ஜன் இருக்காரு, ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷலிஸ்டா இருக்கிற வரைக்கும் தான் இவங்களால ஒரு 5 ஹாஸ்பிட்டலில் போய் 5 ஹாஸ்பிட்டலில் உள்ள பேஷண்ட்ஸை பார்க்க முடியும். இவங்களே ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க வந்து சர்ஜனா இருக்க மாட்டாங்க, ஃபைனான்சியல் பிளானராக மாறணும். மாசம் முடிஞ்சவொன்னா என்னுடைய இஎம்ஐ கட்டணுமே அப்படின்போது இவர்கிட்ட அந்த ஸ்கில் இருக்காரு. இப்போ அதனால தான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த டாக்டர்ஸ் ஆரம்பித்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஃபெயில்டாக இருக்கு. பட் டாக்டர்ஸ்க்கும் ஆண்டர்பிரினராக இருக்காங்கல்ல, பிரதாப் ரெட்டி சார் மாதிரி, அப்போல்லோ, அப்புறம் மீனாட்சி மிஷன், இவங்க மாதிரி அவங்களுக்குள்ள பில்டின் ஆண்டர்பிரினர்ஷிப் இருந்ததுனால அவங்க டாக்டர் தொழிலை கூட விட்டுட்டு இதுக்கு வந்துட்டாங்க, பிகாஸ் ஆஃப் தட் கெப்பாசிட்டி. அதே மாதிரி தான் எங்களுடைய இதுவும். ஸோ எங்களுடைய சர்வீசஸ் பல இடங்களில் தேவைப்படுறதுனால நாங்கள் ஒரு இடத்துல ஆரம்பிச்சோம்னா நாங்கள் முடங்கி போயிடும். ஸோ எங்களுடைய தேவைகள் வந்து அதிகமாக இருக்கிறது. சார், அதாவது ஒரு ஜோசியக்காரர் வந்து கல்யாணத்துக்கு நாள் பார்க்கலாம், தேதியெல்லாம் பார்க்குற மாதிரி இது வந்து ஒரு வித்தியாசப்பட வேலை தான். அவர் கல்யாணம் படப்பட்டார், பட் மற்றவங்களுக்கு சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு ஆர்வம் தான். நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டாக பிரிங்களை இண்டஸ்ட்ரியை, அதாவது
மணி ஓனர்ஸ் நாலேஜ் ஓனர்ஸ் ரெண்டா பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த மணி ஓனர்ஸ் கிட்ட மணி ஓனர்ஷிப் இருக்கும், நாலேஜ் ஓனர்ஷிப் இருக்காது. நாலேஜ் ஓனர்ஸ் கிட்ட நாலேஜ் இருக்கும், மணி ஓனர்ஷிப் இருக்காது. இந்த இம்பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கிறது இங்கே தான் வருது. எங்களுடைய ரோல் அந்த இடத்துல என்ன அப்படின்னா, வி சீ த ஐடென்டிஃபை த கேப்ஸ் அண்ட் வி ட்ரை டு ஃபில் தம். ஓகே சார், தேங்க்யூ.